எங்கள் அக்கா தான் மூத்த பெண் குழந்தை எங்கள் வீட்டுக்கு. அவங்க ஒரு ஆணாக இருந்து அந்த கலையில் வந்து பிரபலம் அடைஞ்சு எங்களை எல்லாம் படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா இப்படி ஒவ்வொரு ஊராக சுற்றி சுற்றி ரொம்ப என்ன கேர்லெஸ்ஸாக இருந்தனால எங்கள் அக்காவுக்கு பெரிய சுமையாயிடுச்சு. அந்த காலத்தில் ஜாதி விட்டு ஜாதி பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய புரட்சி. ஸோ வீட்டையெல்லாம் எதிர்த்து அவங்க காதலுக்கு மரியாதை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த நடனத்தில் நான் இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, நான் பிறந்து கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ரூம்மேட் லீவ் எனக்கு குழந்தை பருவத்தில் வந்துச்சு. இருந்தாலும் எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்களெல்லாம் வளர்த்துறதுக்கு. நாங்கள் நல்லா மூணு சிஸ்டர்ஸும் அந்த காலத்தில் கம்பேரிசனாக லலிதா பத்மினி ராகினி தான் சொல்லுவாங்க. காலதாமதம் ஆனாலும் நாங்கள் இந்த துறையில் ஏதோ சாதிக்க முடிஞ்சதுக்கு அது பெரிய ஒரு அனுகிரகம் தானே. அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். மிதுன் மித்ரா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் ஷெரீப் இயக்கத்தில் வைபவ் நடிக்கும் ரணம் அறம் தவறில் வரும் பிப்ரவரி 23 முதல் திரையரங்குகளில். கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில வெள்ளித்திரை மட்டும் இல்லாம சின்ன திரையிலையும் முத்திரை பதித்த நடிகை ஒருவங்களை தான் இப்ப பார்க்க போறோம். வணக்கம்மா. வணக்கம் அனுப்பிரியா. வெள்ளித்திரையிலையும் சரி சின்ன திரையிலையும் சரி நிறைய நடிகர்கள் வந்து தன்னுடைய இனிஷியல் மூலியமாவே அடையாளம் காணப்பட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் உதாரணம் அதுக்கு. எம்ஜிஆர், எஸ்டிஆர், டிஆர் அந்த மாதிரி நிறைய நடிகர்கள் பேர் வரும்போது கேஆர் சிஸ்டர்ஸ் அப்படின்னும் போதே கேஆர் விஜயா, கேஆர் சாவித்ரி, கேஆர் வத்சலா அப்படின்றது அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இது ஐடென்டிட்டி கொடுத்துச்சு உங்களுக்கு? இப்போ நீங்கள் சொல்கிறச்சே எனக்கு தெரியுது எங்களை எவ்வளோ பெரிய இமயங்களோட கம்பேர் பண்ணுறீங்கன்ட்டு. நிச்சயமாக எங்களுக்கு பெரிய ஐடென்டிட்டி தான் அது. எங்கள் தாயும் தகப்பனும் கொடுத்த பெரிய ஐடென்டிட்டி. அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சொல்லுங்கள் உங்களுடைய திரை வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள். முதல்ல சிஸ்டர் வந்து ஹீரோயினாக வந்தாங்க விஜயாம்மா. ஸோ நீங்கள் வந்து குணச்சித்திரம் அந்த இதுவில் ஜானரில் போயிட்டீங்க. அக்கா மாதிரி நம்மளால் ஹீரோயினாக வர முடியல அப்படின்னு என்னைக்காவது ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா, யோசிச்சிருக்கீங்களா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா எங்கள் அக்கா தான் மூத்த பெண் குழந்தை எங்கள் வீட்டுக்கு. அவங்க ஒரு ஆணாக இருந்து அந்த கலையில் வந்து பிரபலம் அடைஞ்சு எங்களெல்லாம் படிக்க வச்சாங்க. அப்படி எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சதே நாங்கள்லாம் இந்த துறையில் வராதனால தான். ஸோ நாங்கள் படிக்க வேண்டிய காலத்தில் எங்களால் படிக்க முடிஞ்சுது. எங்கள் அக்கா அந்த கலைத்துறைக்கு வந்தப்போ ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இந்த கலைக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த காலகட்டத்தில் அந்த கஷ்டங்களெல்லாம் நாங்கள் படக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்தில் அவங்க அந்த சுமையை ஏற்றுக்கிட்டாங்க. எங்களால் படிக்க முடிஞ்சுது. அதனால் எங்களுக்கு ஒரு ரிக்ரெட்டும் இல்லை. எப்போ சொல்லுவாங்கள்ல பெட்டர் லேட் தென் நெவர்ன்று, அது மாதிரி காலதாமதம் ஆனாலும் நாங்கள் இந்த துறையில் ஏதோ சாதிக்க முடிஞ்சதுக்கு அது பெரிய ஒரு அனுகிரகம் தானே. மூத்த குழந்தைகளுக்கே உண்டான ஒரு இது இல்லைங்களா, ஃபேமிலியை வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். முதல்ல நம்ம அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அப்பா மிலிட்ரி மேன் அப்படின்றாங்க. இன்னொரு சிலர் நேரங்களில் வந்து பத்திரிகை செய்திகள் என்ன சொல்லுதுன்னா அவர் ஒரு நகை வியாபாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல இப்போ நீங்களே கூட ஒரு சில இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பீங்க அவர் மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அப்பாவை பற்றி சொல்லுங்களேன். எங்கள் அப்பாவோட பூர்வீகம் வந்து ஆந்திரா குண்டூரை சேர்ந்தவர். அவர் வந்து வைஷ்யா கோமிட்டி செட்டி அந்த ஜாதியை சேர்ந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி. அதனால் அவருக்கு வந்து அவருடைய ஃபேமிலி பிஸ்னஸ்ங்கிறது கோல்ட் ஸ்மித்து. பட் அவருக்கும் கோல்ட் ஸ்மித்துக்கு சம்மந்தமே இல்லை. அவர் வந்து ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்த ஒரு மனுஷன். ஒரு காலகட்டத்தில் போய் மிலிட்ரியில் சேர்ந்தார். அங்கேருந்து எங்கள் மாமாவோட எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் அம்மா வந்து எங்கள் நாலு பிரதர்ஸுக்கு ஒரே சிஸ்டர். ஸோ அவங்க அழகை பார்த்து மயங்கி அவங்கள காதல் திருமணம் பண்ணாங்க. அந்த காலத்தில் ஜாதி விட்டு ஜாதி பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய புரட்சி. ஸோ வீட்டையெல்லாம் எதிர்த்து அவங்க காதலுக்கு மரியாதை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் பல போராட்டங்கள் வாழ்க்கையில். அப்படி அப்பா ஒரு ஊராக போய் ஒவ்வொரு தொழிலாக செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஆனால் எல்லா தொழிலுமே அவர் ரொம்ப திறமையாக இருந்தார். அதனால தான் மல்டி டேலண்டட் பர்சன் அவர். இந்த ஸ்டோரிஸ் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்களா, அப்பாவும் அம்மாவும் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி நாங்கள் கல்யாணம் பண்ணோம் அப்படின்றத பற்றி? எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பாவை கூட அதிகமாக அதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சில. அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்டிஷனாக இருக்குது இந்த ஒரு ஆள். அவருக்கு நாங்கள் நல்லா மூணு சிஸ்டர்ஸும்
அந்த காலத்தில் கம்பேரிசன்னா லலிதா பத்மினி ராகினி தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணி நாங்களும் இந்த கலைத்துறையில் அது மாதிரி பிரபலமான சகோதரிகளாக வரணும்னு ஆசைப்பட்டார். அதனால் அக்கா சினிமாவுக்கு போனோன்னே என்னை வந்து நாட்டியத்தில் சேர்த்தார். நாட்டியத்தில் சேர்றதுக்கு எனக்கு ரெண்டு காரணங்கள். ஒன்று, நாட்டியத்தோடு அவருக்கு இருந்த ஈடுபாடு. அதனால் என்னை கொண்டு போய் பத்மினி ஆண்டிய பெரிய ஒரு குழு வச்சுட்டு இருந்தாங்க, ராமாயணம்ன்ற ஒரு குரூப் வச்சுருந்தார், அங்கே கொண்டு போய் சேர்த்தார். அந்த நடனத்தில் நான் இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, நான் பிறந்து கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ருமேட்டிக் ஃபீவர் குழந்தை பருவத்தில் வந்துச்சு. அது வந்தால் சின்னதாக ருமேட்டிசம்ங்கிறது ஒரு போலியோட கனெக்டட். ஸோ ஒரு கால் கொஞ்சம் ஆர்த்தோபெடிக், ஆமாம், கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தப்போ எங்கள் ஃபாதர் சொன்னார், இதுக்கு நல்ல நேச்சுரல் வைத்தியம் டான்ஸ் தான் நினச்சிட்டு என்னை டான்ஸில் ஈடுபடுத்தான்னு வச்சாங்க. அது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் கூட. என்னை இந்த காலகட்டம் வரைக்கும் என்னை மெயின்டைன் பண்ணி என்னோடய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னோடய நடனம் எனக்கு பெரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்கு. அதனால் இந்த நடனத்தை மட்டும் நான் என்றைக்குமே கைவிட்டதே இல்லை. நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் தந்தை வந்து ஒரு பிரில்லியண்ட் தான். ஏன்னா ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்றதுக்கு இந்த காலகட்டத்திலேயே நிறைய அவேர்னஸ் கிடையாது மக்கள்கிட்ட. ஒரு அந்த காலத்தில் ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஒரு ஐடியா பண்ணி உங்களை நடனத்தில் சேர்த்ததுன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அம்மாவை பற்றி சொல்லுங்களேன். எங்கள் அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்திருக்காங்க. பல போராட்டங்கள், ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு ரொம்ப பொறுப்பான ஒரு தகப்பனாக இருந்து இல்லாதனால எங்கள் அம்மாவுக்கு பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் வந்து அதுலேயும் அந்த கஷ்டத்துலேயும் சமாளித்து எங்களெல்லாம் நல்லபடியாக வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்காங்க. ஷி இஸ் கிரேட். ரெண்டு குழந்தைங்களை வளர்க்குறதுன்றது கூட பெரிய விஷயம். ஆனால் நாலு பெண்கள் ஒரு ஆண் குழந்தை அப்படின்னும் போது அந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாகவும் இது பண்ணோம், கல்வி அறிவும் கொடுக்கணும் அப்படின்னும் போது எப்படி அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் அவங்க தாண்டி வந்தாங்க அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்களா? ஷேர் பண்ணியிருக்காங்க. எங்கள் நாங்கள் இருக்கிறது இன்னமும் ஒரு சகோதரி தவறிட்டாங்க, அஞ்சு பேர். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே நிறையா எனக்கு தெரிஞ்சு என்னோட ரெண்டு சகோதரிகள், மூணு சகோதரிகள் தவறி இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய அந்த காலத்தில் கட்டுப்பாடுங்கிறது இல்லை இல்லையா, ஸோ நிறைய குழந்தைகளை வந்து அவங்க கேரி பண்ண வேண்டியதாக இருந்து அதனாலேயே அவங்களுக்கு பல கஷ்டங்கள், துயரங்கள், பெரிய சேலஞ்சிங்கான ஒரு லைஃபு. ஸோ இருந்தாலும் அவங்களோட தாயார் தகப்பனார்லாம் இருந்த காலகட்டனால அங்கேயும் இங்கேயுமா தத்தளிச்சுட்டு இருந்திருக்காங்க. அது எல்லாமே எங்களுக்கு நாலு தாய் மாமன்கள் இருந்தாங்க, அவங்களும் ஓரளவுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. இருந்தாலும் எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்களெல்லாம் வளர்த்துறதுக்கு. பழனி, கேரளான்னு நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ட்ராவலிங் எல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு. அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி சினிமா துறையில் போகிறதுக்கு வந்து அவர் அனுமதிச்சார்? ஸ்ட்ரிக்ட் இன் த சென்ஸ் என்னன்னா, அவர் நீ டான்ஸ் ஆடுறியா அந்த டான்ஸில் பர்ஃபெக்டாக இருக்கணும், கலையில் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸ்டேஜில் ஆடிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது ஒரு தாளம் தவறிச்சுன்னா அங்கேருந்தே குச்சி வீசுவார். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். அதுவும் அந்த காலத்துலலாம் ட்ராமாங்கிறது வந்து விடிய காத்தால் 2 மணி 3 மணி அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு பூஜா டான்ஸ் நான் தான் ஆடுவேன், சென்டிமெண்டாக. ஸோ குழந்தைய ஒரு 4 வயசு எல்லாம் கையில் தட்டோடு ஆடுவேன். ஸோ அப்போவே ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த டிசிப்ளின் எனக்கு வளர வளர ரொம்ப உதவியாக இருந்தது. அவர் ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிப்பார். ஸோ சின்னக்கா வந்து வீணை வாசிப்பாங்க, வோக்கல் கற்றுக்கிட்டாங்க. நான் ஃப்ளூட்டு, வீணை, டான்ஸு அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்தது. அதனால எங்களுக்கு ஒரு எங்கள் குடும்பம் ஒரு கலை குடும்பமாகவே வளர்ந்துச்சு. கேஆர் விஜயம்மாவோட பேர் வந்து தெய்வநாயகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா ட்ரூப்லேருந்து அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வரும்போது நடிகவேல் எம்ஆர் ராதா அவர்கள் தான் வந்து இது என்ன பழைய பேராக இருக்குது, கொஞ்சம் மாடர்னாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு விஜயான் பேர் மாற்றினதாக நிறைய செய்திகளில் படிச்சிருக்கோம். அந்த இன்சிடெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்பாவும் அம்மாவும் முருக பக்தனாக இருந்தனால மூத்த பெண் குழந்தை பிறந்தோடனே தெய்வநாயகின்னு வச்சாங்க. ஸோ தேவி தேவின்னு கூப்பிடுவாங்க. அடுத்ததாக ஒரு அக்கா பிறந்தாங்க, வள்ளின்னு வச்சாங்க. அந்த அக்கா தான் தவறிட்டாங்க, கால்ரால தவறிட்டாங்க. அவங்க தவறினதுக்கப்புறம் எங்கள் சின்னக்காவுக்கு வந்து தையல் நாயகின், அவங்க சித்தூரில் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் பிறந்தேன் நான், பிறக்கச்சு அந்த வள்ளிங்கிற குழந்தை தவறிட்டாங்க. ஸோ அந்த பேர் எனக்கு இன்னொரு பேர் வள்ளிங்கிறது.
அப்படி முருகபக்தனுங்கிறத எங்களுக்கு பேரிலே வச்சு காமிச்சிட்டாங்க. இயற்பெயரும் வள்ளிதான், வத்சலான்றது சினிமாக்காக சினிமா பொதுவாக கூப்பிடுற பேர். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து ட்ராமா பண்ணி அக்கா ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குச்சு. அக்கா சின்ன வயசுலேருந்தே சக்குபா இந்த கேரக்டர் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அக்காவுக்கு இன்னொரு நிக் நேம் சக்குன்னு கூப்பிடுவாங்க வீட்டிலலாம். அப்படி பண்ணிக்கிட்டு நடிகை வில்லியம்மா ராதா அங்கிள் வந்து இடைவெளியில் பேசுவாங்க இல்லையா, பேசுகிறச்சு உன் பேர் என்னம்மான தேவநாயகி அப்படின்னு. இவ்வளோ நல்லா நடிக்கிற என்ன அந்த பழைய பேர் வச்சுருக்க, இப்போ லேட்டஸ்ட்டாக மாடர்னாக வச்சுக்க வேண்டியதானு சொன்னார். இந்த மாதிரினா அவரே இந்த பேரை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. அவர் அந்த பேர் வச்ச முகூர்த்தம் நல்ல நேரமாக இருந்ததுனால எங்கள் அக்கா உலகளவு பிரபலமாக அணிஞ்சாங்க. ரொம்ப பொருத்தமான பேர் அவர் வச்சாருங்க எல்லாருடைய கருத்து. அவங்க சினிமா துறைக்கு போன எப்படி அப்படின்ற அந்த ஸ்டோரி கொஞ்சம் சொல்லுங்க. அக்கா சினிமா துறைக்கு போனது வந்து ஒன்றாவது எங்கள் அப்பா இப்படி ஒவ்வொரு ஊராக சுற்றி சுற்றி ரொம்ப என்ன கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால எங்கள் அக்காவுக்கு பெரிய சுமையாயிடுச்சு எங்களெல்லாம் வளர்த்துறதுலையும் பாதுகாக்கிறதுலையும். ஸோ அவங்க வந்து ஒரு டான்ஸ்லலாம் என்ட்ரானாங்க. அந்த காலத்தில் டெலிவிஷன் டான்ஸுங்கிறது ரொம்ப பிரபலம், எங்கேயோ ஆடுவாங்க வெளியே டிவியில் தெரியும். அவங்கள மாதிரி கிரேஸ்ஃபுல்லாக ஆட முடியாது வேறு அந்த காலத்தில். அந்த காலத்தில் இந்த ஆமாம் இப்பத்த டான்ஸ் இல்லை. அந்த காலத்தில் ஓரியன்டல் டான்ஸ் தான் பண்ணுவாங்க, அமுதை பொழியும் நிலவே அந்த மாதிரி பாட்டுங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாட்டுங்கள்லாம் பண்ணிக்கிட்டு எப்படியோ அவங்களுடைய ஃபோட்டோ அப்படி இப்படின்னு வந்துருது. அதுக்கு நடுவில் வந்து நாங்கள் சென்னைக்கு வந்தோம். எங்கள் சின்னக்கா வீட்டுக்காரர் வந்து மிஸ்டர் சிவம்ங்கிறவர், அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமான அவைலபிள் லைட்டில் ஃபோட்டோகிராஃபில் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவர். ஏன்னா சிஎம்லேருந்து மறைந்த நடி சிஎம் ஜெயலலிதா மேடத்துலேருந்து எல்லாரையும் அவர் அவ்வளோ அழகாக அவைலபிள் லைட்டில் எடுத்திருப்பார். அப்படி எலியட்ஸ் பீச்சில் வந்து ஒரு நியூட்ரன் மிட்டாய்க்காக அக்காவோட ஒரு ஃபோட்டோ எடுத்தார். ஃபுல்லாக ஆயிலெல்லாம் போட்டுட்டு இப்படி நிற்பாங்க புடவை பிடிச்சிட்டு. அந்த ஃபோட்டோ வந்து எப்படியோ கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்டர் அவர் பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அந்த அந்த ஃபோட்டோ பார்த்து அவங்க செலக்ட் பண்ணாங்க அக்காவை. அப்படியே அக்கா அவட சினிமா வாழ்க்கையை ஆரம்பித்தது கதாநாயகியா. மற்றபடி ஆரம்ப காலத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு படங்கள் வந்துட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு கரெக்டான அவங்க இல்லை. இல்லை முதல் படமாக இருந்தாலுமே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய ஒரு ஹீரோயின் கேரக்டரில் வந்தாங்க. அதை பற்றி அவங்க பேசியிருக்காங்களா? நான் வந்து ஹீரோயின் தான் ஆனால் ஃப்ளாஷ்பேக்கு இதில் தான் இல்லை அவங்களுக்கு அந்த அதை யோசிச்சாங்களா அந்த கேரக்டர் பண்ணலாம் எங்கே அவங்களுக்கு எங்களுக்கோ யோசிக்கக்கூடிய சூழ்நிலையிலலாம் இல்லை. என்ன அந்த சந்தர்ப்பம் கிடைச்சதே அவங்களுக்கு பெரிய பாக்கியமாக நினைக்கக்கூடிய காலகட்டம் இல்லையா? அப்போ அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு பொக்கிஷமாக இருந்தது. எவ்வளோ மக்களோட மனசில் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து அந்த சாங் தானே அவ்வளோ ரீச் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு அதில் ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் தான் அந்த ஃப்ளாஷ்பேக் இதில் பண்ணணும். அந்த சிக்ஸ்டீஸ்லேயும் சிக்ஸ்டீஸ் காலகட்டத்துலேயும் வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணாங்கள்ல, அவங்களோட வாட்சு அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கு இந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் பண்ணுறது அப்படின்றதுலாம் அந்த காலத்தில் அந்த டெடிக்கேஷன் அப்புறம் மேக்கப் மேன் காஸ்டியூம் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக அதுக்காக பெரிய ஹோம்ஒர்க்கே பண்ணுவாங்க. இப்போ ஒரு சாமியோட வேஷம்னா ஸ்கெட்சு போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா நான் எப்பயும் நாகராஜன் சார் படங்கள்லாம் அக்கா ஒர்க் பண்ணுறச்சு பார்த்துருக்கேன். அவங்களுடைய காஸ்டியூம் ஒரு 2-3 weeks முன்னாடியே ஸ்கெட்ச் போட்டு அப்படியே வந்துடும். ஸோ அதுக்காக அவங்க அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ரொம்ப இன்வால்மெண்ட் இருந்தது. இப்போத்த மாதிரி அப்படி பறந்து எடுக்கிறது இல்லையா? ஸோ அவங்களுக்கு எல்லா கேரக்டருமே அவங்க காஸ்டியூம் வச்சே ஓ இது குரத்தி இது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. இப்போ வந்து அப்படி இல்லை, எந்த ட்ரெஸ் போட்டாலும் சூட்டாச்சா ஓகே. ஆமாம் அவங்க சல்வாரில் இருந்துட்டு திடீர்னு ஒரு சாமி வேஷத்தில் பார்க்கும்போது ஒரு ட்ரிமெண்டலஸ் சேஞ்சஸாக தெரியும். ஒரு சாமியை கண் முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய வீடுகளில் வந்து அவங்கள சாமியை தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. கேஆர் விஜயம்மானாலே ஆமாம் இந்த கேரக்டர் இந்த சாமியாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போது அந்த கேரக்டர் பண்ணும்போது அவங்க அதுக்காக ஏதாவது மெனக்கெடுவாங்களா? ஆமாங்க, ஏதாவது பூஜைகள் இருக்கிறது இல்லைனா விரதங்கள் இருக்கிறது அந்த மாதிரி. ஆமாம், அவங்க அந்த காலகட்டத்தில் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, பூஜை பண்ணுவாங்க. அதுக்கான நிறையா டெடிக்கேஷனோடு தான் சாமி வேஷம் பண்ணால் அதுவும் ரொம்ப கஷ்டங்க. நம்ம இப்படி சினிமாவில் அப்படி வந்துட்டு போகுது, ஆனால் அந்த காஸ்டியூம் போட்டு ஒரு அவங்களால் சாப்பிட முடியாது, ரெஸ்ட் ரூம்க்கு போனால் கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு அவ்வளோ ஹெவி ஜுவல்ஸோடு. அது பர்டிகுலராக அந்த சம்மர் டைமில் அப்போ பார்த்தீங்கன்னா டப்பிங் கான்செப்ட் இப்போத்த மாதிரி கிடையாது. மைக்கை கட்டி தொங்க போடுவாங்க,
அதை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பேசணும். நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, நான் பார்த்துருக்கேன் ஷூட்டிங்கில் போனப்போ இப்படி மேலேருந்து அப்படி தொங்கும், கயிறை கட்டி தெரியாமல் தொங்கும், அதை பார்த்து பேசணும். பெரிய பெரிய லென்த்தி டயலாக்ஸாக இருக்கும் அது. பீரியாடிக் இப்போ ப்ராம்ப்டிங்னு ஒன்று வந்திருக்கு. ஆமாம், அது அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்போ இந்த மைக் பற்றி பேசுகிற விஷயத்தினால கேட்குறேன், இப்போ எல்லாமே வந்து ப்ராம்ப்டிங் பின்னாடி பேசுறது அப்படியே வாங்கி உள்வாங்கி உள்வாங்கி உடனே அப்படிக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து ஆக்சுவலாக ப்ராம்ப்டிங்கிறது வந்து எங்களுக்கு டிவி சீரியல் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளோ பார்க்கறது. மேம், சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி டெல்லி கணேஷ் சாரும் கேஆர் விஜயம்மாவும் ஒரு இன்டர்வியூ பார்த்துருந்தேன் நான். அவங்க வந்து ப்ராம்ப்டிங் பற்றி ஆங்கர் கேள்வி கேட்கும்போது சொன்னாங்கப்பா, ப்ராம்ப்டிங்கில் வர்றதை வந்து கேட்டு வாமிட் பண்ணுறதுலாம் அது அது ஒரு எமோஷன்ஸை கொண்டு வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் அந்த காலத்துலேருந்தும் விஜயம்மா தமிழ்லேயே தான் பேசி அவங்களே தான் டப்பிங் பண்ணி அவங்களே நடிச்சிட்டு இருந்தாங்க. நீங்களும் உங்களுக்கு நீங்களே தான் டப் பண்ணுறீங்க, நீங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் கூட. ஸோ நீங்கள் ப்ராம்ப்டிங் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்களேன். இல்லை, ஆக்சுவலாக டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக நான் இருந்ததில்லை, ஆனால் என்னோடய படங்களுக்கு நான் டப்பிங் பேசியிருக்கேன். ஆனால் சில கேரக்டர்ஸ் பண்ணுறச்சு டேரக்டர் சொல்லுவார், உங்கள் வாய்ஸ் ரொம்ப சைல்டிஷாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கூட இதாக போடலான்ட்டு. மற்றவங்க சீரியலுக்கெல்லாம் என்னால் போய் கண்டினியூஸாக பேச முடியாத காலகட்டத்தில் மற்றவங்க தான் பேசுவாங்க. டப்பிங்கிறது வந்து நிச்சயமாக அவங்க டைரெக்டாக அந்த ஆர்டிஸ்டே பேசுகிற அந்த ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்காது தான், அது இந்த ப்ராம்ப்டிங்லாம் வாங்கி பேசுகிறச்சு. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கிற வேகத்துக்கு உங்களுக்கு பழைய மாதிரி டைரெக்டாக எடுக்கிறதுனா நிச்சயமாக கட்டுப்படி ஆகாது. அதனால் ப்ராம்ப்டிங் இன்றைக்கி காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழ வேண்டியது சூழ்நிலை இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் ஒரு மொழி பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஆமாம், நடிக்கிறவங்களுக்கு மொழி, ஆமாம், தமிழ் தெரியாதவர்களை கொண்டு வந்து நடிக்க வைக்கிறதுனால மொழி பிரச்சனைனாலையும் இந்த ப்ராம்ப்டிங். ஆமாம், இந்த ப்ராம்ப்டிங் கிறச்சே என்னென்னா நம்மளே பேசுறச்சே இருக்கிற அந்த அக்யூரசி இருக்காது. ப்ராம்ப்டிங் பண்ணுறச்சே ஏதோ வேகாக பேசிட்டு மேட்ச் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது, அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி நிறைய பேருங்க வெளி மாநிலத்துலேருந்து அங்கே வந்து இங்கே பண்ணுறாங்க, அப்போ வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து டைலாக் பைஹார்ட் பண்ணி பேசுங்கன்னு சொன்னால் டைம் டெஃபினட்டாக பத்தவே பத்தாது. ஸோ ப்ராம்ப்டிங் இஸ் ரொம்ப நெசசிட்டியான ஒரு விஷயமா போயிடுச்சு. அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். மிதுன் மித்ரா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் ஷெரீப் இயக்கத்தில் வைபவ் நடிக்கும் ரணம் அறம் தவறேல் வரும் பிப்ரவரி 23 முதல் திரையரங்குகளில்.